இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலனா மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னா bts_army_tamilnadu. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன். அது வழியா போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜேன் திகில் பாண்டே ஜேஹோ சூனாபானா வி அல்லாட்டாருமுகம் ஜிவேன் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்க். நாங்க எப்ப பார்த்தாலும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம், எப்பதான் வெற்றி அடைவோம்? உங்க டீமுக்கு தோல்விதான் என்னமோ தலையெழுத்தோன்னு நான் நினைக்கேன். வெற்றி எதிர்பார்க்காதீங்க, ஆசை கூடப்பட கூடாது, கனவுலையும் காண்ட கூடாது. நாங்க ஜெயிச்சு உங்க மூஞ்சில கறிய பூசுறோம். சரியதான் ஆசைப்படுறாங்க, அதனால உங்க ஜெயிச்ச மாதிரி ஸ்மாக் பண்ணி காட்டுங்க. அவங்க பாவம்ல, ஒரு வாட்டியாச்சும் உங்க கேம் ஜெயிக்கட்டும். அது நடிச்சதுனே கட சொல்றேன். இல்ல இல்ல பரவால, சொன்னா சீவா போற வேண்டாம். நம்பர் 3 பிரேஸ்ட் ஸ்பைசி சீ ஃபுட் னு சொல்ல. நம்பர் 3 பிரேஸ்ட் ஸ்பைசி சீ ஃபுட். என்ன ஒரு நாரி போல பொலப்பு இதெல்லாம். ரொம்ப சிங்கமா இருக்கு குமாரி. இன்னொரு டெக் கரெக்டா எடுத்தலாம். கைதி கேன்சர் பண்ணு. ஜின் கிம்ஸ் ஆஃப் ஜின் டீம் னு சொல்ல. அண்ணா நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 சிக்கன் அண்ட் சீ ஃபுட் சூப். சிக்கன் அண்ட் சீ ஃபுட் சூப்பா? ஒருவேளை இது ஆன்சரா இருக்குமோ. நம்பர் 3 பிரேஸ்ட் ஸ்பைசி சீ ஃபுட். நான் கிம்ஸ் ஆஃப் ஜின். ரொம்ப அல்பத்தனமா இருக்கு. ஜெஹோ நீங்கள் எப்படி விடையை கண்டுபிடித்தீர்கள்? உனக்கு ஏதாவது புரிஞ்சிச்சு சொல்லு, நான் பேசவே கூடாதுன்றிய. ஓகே இப்போ எல்லாரும் கேட்டாச்சு, முதல்ல சாய்ஸை சொல்லு. நம்பர் 1 ஸ்பைசி பிரேஸ்ட் மேக்கரெல் வித் அவுட்டர் லீவ்ஸ். ஆத்தாடி அம்மா பெரிய பேரு, அப்படி ஒரு சாப்பாடு இருக்குதா? நம்பர் 2 கிரில்ட் மேக்கரெல், எனக்கு பிடித்த உணவு. நம்பர் 3 சொல்றா ஸ்பைசி பிரேஸ்ட் மேக்கரெல் வித் ஏஜ்டு கிம்சி. நம்பர் 4 பிரேஸ்ட் மேக்கரெல். எதுக்கு இவ்வளவு லேட் பண்ண? எனக்கு வயித்த பரட்டுது, சீக்கிரத்துல நான் போறேன். என்னது ஹாரி பாட்டரா? நீ சாய்ஸ் முதல்ல சொல்லு. எனக்கு ஒரு சில வார்த்தைகள் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? மாவு. மாவு எனக்கும் தான் கேட்டுச்சு. மாவு ஹோஸ்டல்ல சாப்பாடுலயும் போடுவாங்க. மிளகுத்தூள் அதுவும் எல்லாத்துலயும் போடுவாங்கடா. எனக்கு ஸ்பெகட்டி இன்னைக்கு அதுல விழுந்துச்சு. பாத்திரங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க போல, பேக்கிங் சோடா போட்டு பேப்பர் டவலை வச்சு தொடங்க அப்படின்னு. அப்படி
இதுல என்னைய பேப்பர் டவலால உரிஞ்சி வடிகட்டறது போட்டுருக்கு. செர் நம்பர் 1. கிரீம் சாஸ் பாஸ்தா வித் ஸ்பான் போலக். ஆஹா நாக்கு ஊர்தே. நம்பர் 2. ஷ்ரிம்பால செய்யப்பட்ட கிரீம் சாஸ் பாஸ்தா. இந்த சாப்பாடுக்கு பேப்பர் டவல தேவையில்லை. இதுதான் சொன்ன பாஸ்தா நல்லா இருக்கும். நம்பர் 3. சீ ஃபுட் அண்ட் பேக்கன் கிரீம் சாஸ் பாஸ்தா. ஏலே இது எல்லாத்துலயும் மாவு கலப்பாங்க. ஒண்ணும் புரியலையா? நம்பர் 4. குருகன்சோலா கிரீம் பாஸ்தா. நம்பர் 5. கிரீம் சாஸ் பேக்கன் பாஸ்தா. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. கிரீம் சாஸ் ஜென். நம்பர் 5. கிரீம் சாஸ் பேக்கன் பாஸ்தா. கரெக்ட். ஏய் உண்மையா? நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பேன். சோ அந்த மாதிரி தான் இதையும் கண்டுபிடிச்சேன். சோ ஈஸியா எனக்கு பாயிண்ட்ஸ் வின் பண்ணிட்டோம். ஓகேவா? பேக்கன் வச்சு ரெண்டு எக்ஸாம்பிள் இருந்தது. ஓ இதெல்லாம் ஜெயிச்சதே நியாயமா இல்ல. இதுல அழுது வர ஸ்பைசி சீ ஃபுட் அந்த குஷில தான் எங்களோட வாழ்க்கை வரச்சு சொல்லி விட்டதே. நம்ம அவங்க பேச்ச மாத்தறீங்க பத்தியா? ஸ்பைசி சீ ஃபுட் எங்களுக்கு டின்னர் வந்து தருவீங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் ரெண்டுக்கு வந்து பாக்கி இருக்கு. சோ நாங்க ஜெயிச்சிட்டா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்ல? அப்பனா நம்ம ஜெயிச்சு காட்றோம். சரி நீங்க இப்ப சாப்பிடலாம். ஓகேவா? நீங்க ரெண்டு சாப்பாடு தான் சாப்பிடலாம். சாப்பாடு இங்க எடுத்து வைக்க. ரெண்டு சாப்பாடு தான் நிறைய வைங்க. ஒரு பிளேட்டுக்கு ஒரு சாப்பாடு தான்டா. எது ஒரு தட்டுக்கு ஒரு சாப்பாடு தானா? ஏதாவது ஒரு தட்டுல ஒரு சாப்பாடு வைக்கணும். ஆனா நாங்க உண்மையிலேயே பஃபெட்டுக்கு போனா அப்படி பண்ண மாட்டோமே. என்னடா எல்லாத்தையும் போட்டு பிரியாணி ஒண்ணா சேர்த்து சாப்பிடுவோம். ஒரே தட்டுல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் நாங்கெல்லாம். நீ அப்படி சாப்பிட்டா அதுக்கு நான் என்னப்பா பண்றது? சரி அதை விடு. இப்ப அடுத்த நாலாவது கொஸ்டின் என்னன்னா 20 சாப்பாடு கொஸ்டின். சாப்பாடு பத்தியே 20 கேள்வி கேப்பீங்களா? ஒவ்வொரு டீமும் என்ன சாப்பாடுங்கறத கண்டுபிடிக்கணும். ஜின்னு ஒரு சாப்பாட சூஸ் பண்ணி வச்சுப்பா. மத்தவங்க ஜின்னு கிட்ட க்வெஸ்சன் கேட்டு கேட்டு கெஸ் பண்ணி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் கெஸ் பண்ணி ஆன்சரை கரெக்டா சொல்ல முடியும். சோ அவங்க டக்குன்னு சொல்லாம பொறுமையா யோசிச்சு சொல்லணும். ஆன்சரை கரெக்டா கண்டுபிடிச்சா 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். க்வெஸ்சன் ஜூஸோ ஸ்நாக்ஸோ பத்தி கிடையாது, சாப்பாட பத்தி மட்டும் தான். ஓகே நம்ம இது பண்ணலாம். ரேடியோ நல்லா நமக்கு வச்சுக்கோங்க. ஒரு டீம் ஒரு வாட்டி மட்டும் தான் ஆன்சரை கெஸ் பண்ணி கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். சோ நீங்க இந்த கேம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பத்திரமா விளையாடணும். குடிக்கிற ஜூஸ் ஸ்நாக்ஸ் பத்தி क्वेश्चन இருக்காது, சாப்பிடுற சாப்பாடு பத்தி மட்டும் தான் இருக்கு. ஓகே இப்ப நான் சாப்பாடு சாய்ஸ் பண்றேன். முதல்ல வார்த்தை எழுதி தனியா வை. ஆமா நீ உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு காட்டாம ஏமாத்திட்டினா? சச்ச அப்படிப்பட்ட ஆள் இல்ல கிடையாதுடா. நீ எங்க டீம்ல தானே இருக்க? சோ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் நம்புறேன். எழுதிட்டியா? கேக்காதா? டீன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அது என்னப்பா? கொரியன் டிஷ்ஷா? அது ஒரு கொரியன் டிஷ் இல்ல. ஹோ இல்லையா? அது நூடுல்ஸா இல்ல சோரா? நூடுல்ஸ் தான். அது சைனீஸ் சாப்பாடாடா? அது ஒரு சைனீஸ் சாப்பாடு தான். ம் கேட்டியா? அது ஒரு அதுல பிளாக் பீன் சாஸ் போடுவாங்களா? அதுல பிளாக் பீன் சாஸ் போடுவாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. பிளாக் பீன் நூடுல்ஸ் கரெக்ட். என்னது? எதுக்கு ஓவர் ரியாக்ஷன் பண்றா? நான் கூட யூனிக் பிளாக் பீன் நூடுல்ஸ் நினைச்ச அடுத்த பண்ணிட்டேன். அச்சா கோமா வருதுடா. ரொம்ப ஈஸியா கொஸ்டின் கேக்குற, அதனால நான் கண்டுபிடிச்சேன். ஏய் ஈஸியா வை கேளு. ஆமா ரொம்ப கஷ்டமா போவானா? அதுக்கு இப்படி சொன்னீங்க, அடுத்த கொஸ்டின் கஷ்டமாக்கிடுவான் பாரு. இவனுங்களே சொல்லி மாட்டி விட்டதுக்கு கஷ்டமா தான் கேட்க போறான். அடுத்து என்ன சாப்பாடு யோசிக்கிறது? கஷ்டமா கொடுக்கலாமா ஈஸியா கொடுக்கலாமா? என்ன பண்ணலாம்? கிரில்ட் மேக்கரியா இல்ல பிரேசில் சீ ஃபுட்டா இல்ல சிக்கன? ஓகே நான் ஒரு முடிவு பண்ணிட்டே இப்ப நான் எழுதுறேன். இதனால நீங்களே முதல்ல கேளுங்க. ஓ நான் கேக்கவா? சரி இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். கொரியன் டிஷா? ஆமா கொரியன் டிஷ். ஓகே கொரியன் டிஷா. ரைட். எனக்கு ஒரு கேள்வி, அது ரெட் கலர்ல இருக்குமா? இது உன் கேள்வியா? ஏனா நிறைய கொரியன் ஃபுட் ரெட் கலர்ல தான் இருக்கும். அது ரெட் கலர்ல இருக்காது. என்னதே இருக்காத? முக்கியமான பார்ட்லயே ரெட் கலர் இருக்காதாடா? அது சீ ஃபுட்டா? இல்ல. அதுல நம்ம சிக்கன் போடுவோமா? போட மாட்டோம்டா. அதுல புல்கோகி சாஸ் போடுவீங்களா? புல்கோகி சாஸ் போட மாட்டோம். போன் பிராத் ஆட் பண்ணுவீங்களா? இல்ல. அது என்ன? எனக்கே தெரியலையே. சரி அது வந்து ஒரு சூப் மாதிரியான வகையா? இல்ல அது சூப் கிடையாது. டேய் இவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு. சோயா சாஸ் போடுவாங்களா? மினி வித்ரிமி சோயா சாஸ் போட மாட்டாங்க. எங்க இருந்து பேய் ஓடிக்கிட்டு வரான்? டேய் வந்து எடுத்து காட்டுல போறான். பேய் ஓட வரான். ஆனா இவன் சொல்றத பார்த்தா இது கொரியன் டிஷ் தான். ஆனா ரெட் கலர்ல இருக்காது. எப்படிடா? சீ ஃபுட் கிடையாதா? சிக்கனே இல்லையா? சிக்கன் இல்லையா? சோயா சாஸ் இல்லையா? சோயா சாஸ் இல்லாத கொரியன் சாப்பாடு என்னது? அதுல சோயா சாஸ் கலந்து இருக்காது.
மாதிரிதான் பண்ணுவேன். ஸ்மெல் எல்லாம் வராது. ஸ்மெல் வருதா? அப்ப நான் என்ன சாப்பாடு இல்ல. எத்தனை क्वेश्चन பாக்கி இருக்கு? நீங்க போய் क्वेश्चन எடுத்தீங்க. அது நூடுல்ஸ் வகையா? நூடுல்ஸா? இல்ல கிடையாது. நீங்க 10 கேள்வி என்ன கேட்டிட்டீங்க. அதனால 10 மார்க்ல இருந்து 5 மார்க் ஆக்குறேன். ஆன்சர் பண்ண போறியா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி கலக்குவீங்களா? யூசுவலா கலக்க மாட்டோம். அப்படினா ஒரு சில பேர் கலக்கி சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு பீன்ஸால செய்வாங்களா? அது பீன்ஸால செய்யப்பட்டது? இல்ல. ஒண்ணும் புரியல. இவனதுக்கு எம்சி ஆக்கனீங்க? வேறட்ட கஸ்டம் மோஷன் கேக்குறானே, அது பிரவுன் கலர்ல இருக்குமா? அது பிரவுன் கலர்ல இருக்கு. இருங்க இருங்க, அது வெள்ளை கலர்ல இருக்குமா? அது பாதி வெள்ளை கலர்ல இருக்கும். அதுக்கு சொல்ல முடியாது, சொல்றதா சொல்லு. ஆனா இங்க பாரு, ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அப்புறம் சொல்ல முடியாது. பார்த்து சொல்லு தெரியா. ஜங்கு கவுத்துட்றதரை தவறான விடு. ஓ மேல நம்பிக்கை வச்ச பரடே சொல்லணும். கறி என்ன கொரியன் ஃபுட் ஆனா தெரியாம ஒரு ஆர்வத்துல. அப்ப நீங்க கறியை mix பண்ணி ஸ்டார்டிங்ல சாப்பிடுவீங்களா? இங்க பாருங்க பசங்களா, ரொம்ப ஈஸியான கேள்வி. அதுல சோறு இருக்குமா? சோறு இருக்கும். அது உள்ள மாமிசம் இருக்குமா? மாமிசம் இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். சாஸ் இருக்குமா? சாஸ் அது சீசனிங் பண்றதாலே அந்த சாஸ் தான் சொல்லணும். சம்டைம்ஸ் சாஸ் போடுவாங்க, சம்டைம்ஸ் சாஸ் போட மாட்டாங்க. ஏ என்ன பா இதெல்லாம் அப்படி இருக்கே? அப்படிதானே அது இருக்கு. நான் என்ன பண்றது? ஒருவேளை ஏமா தெரியும். நீ இத சாப்பிட்டிருக்கியா? நான் இத சாப்பிட்டிருக்கேன். சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு வந்தது கட்டாயம். அப்ப மொத்த மெம்பர் சர்க்காச்சு அது பிடிச்சிருக்கோ, அவங்க ஆர்டர் பண்ணிப்பாங்க, சாப்பிட வேண்டியதா போயிருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, என்னைய பேச விடுங்க. நீ ஜிம்மினால தான் அதை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்ததா? இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? அவுட் தான். ஜிம்னால கிடையாது. இன்னும் ஒரு क्वेश्चन பாக்கி இருக்கு. இதுக்கு பேசாம நம்ம வெண்டே இதுதான் ஆன்சரா? அப்படி क्वेश्चन கேட்டிருந்தா அவனே ஆமா இல்லன்னு இருப்பான். நல்லமே கண்டு பண்ணல. சொல்லி 10 மணி நேரம் கழிச்சு ரியாக்ட் பண்றாங்க. எனக்கு இப்பதான் புரியுது. டேய் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிருக்கலாம். சோறு இருந்தா அது போர் கட்லட்டா இருக்கும்ல? அது கொரியன் சாப்பாடு தானா? 5 செகண்ட் பாக்கி இருக்கு. சோ அது என்னாரே? நீ சொல்லுங்க. அது என்ன? ஹுரா. என்ன இதால விட பத்தல? நான் சொன்னா போர் கட்ல இருக்கு. அது கிடையாதுனா அப்ப? அது முதல்ல கொரியன் ஃபுட்டே கிடையாது. அது ரைஸ் பவுல்ல வச்சு சாப்பிடுறதா? ரைஸ் பவுல்ல வச்சு சாப்பிடுறது கிடையாது. இன்னும் ஒரு தடவை கேளுங்க. ஏதாவது அடிச்சு வர, நானே அவுட் ஆயிட்டேன். நீ எப்படி ஜெயிக்கலாம்? ஏதோ பாதி வெல்ல அப்படி பின்னாடி என்னது? ஏதாவது சொல்லி தொலைங்கடா. ஜின் பாப் இல்ல கிம்பாப். கிம்பாபா ஒரு வேளை தான் இருக்குமோ? அதோ தான் குடிக்கிற மாதிரி இருக்கா? ஏய் கட்டா சொல்லிட்ட பாத்தியா? திடீர்னு மேட்டிக் வந்துச்சு. ஓ கிம்பாபா, நீ எல்லாத்துல எல்லாம் குடிக்கிற விஷயத்துல புடிச்ச பத்தி ஆன்சர். சூப்பர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட போரே அடிக்கல. போய் சொல்றடா. உனக்கு தெரியும் அவன பத்தி. எனக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சு எடு. உனக்கு பிடிச்சதா? ஆனா எனக்கு தான் எல்லாமே பிடிக்குமே. இட பண்றதே ஏன்? உனக்கு பிடிச்ச சாப்பாடு எடுத்தா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன டேய் ஏதாவது எடுடா. ஓகே ரெடிடா. ரெடியா இருக்கு? நான் ரெடி பண்ணி வச்சிட்ட. கேக்கலாமா? போன ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சதால நீங்க சொல்லுங்க. கேட்ட செஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸா? ஆமாவா இல்லையா? ஏப்பா எனக்கு எல்லாமே லேட் லேட்டா புரியுது. ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான். எனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் ஆசையா இருக்கு. நீ இத சாப்பிட்டிருக்கே, உனக்கு பிடிக்குமா அந்த சாப்பாடு? அது நூடுல்ஸ் வகை. ஆமா நூடுல்ஸ் வகை தான். கிரீம் சாஸ் போடுவாங்களா? அதுல கிரீம் சாஸ் போடுவாங்க. எஸ் சுகா கண்டுபிடி. நீங்க ரொம்ப பறக்காதீங்க. ஆல்ரெடி அவுட் ஆயிட்டீங்க. பாத்து போன வாட்டி அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டீங்க. கிட்ட யாரோ அட்வைஸ் கேக்கல. அது 5 வார்த்தையாடா? 5 வார்த்தைல ஒரு ஆன்சர் பண்றோம். அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் சொல்றேன். காரே போடாரா? காரே போடாரா வந்த ஆன்சர் ஜின்னே. நீங்க இப்ப ஆன்சரியா சொன்னீங்க? ஆமா. கேம் அவுட் வெளிய போங்க. பச்சிலே போறியா? நீங்க அவுட்டா? தப்பு. எங்க போற? இரு ஆன்சரை சொல்றேன்னு சொல்லிட்டான். இப்போ அவன் சொல்லி ஆகணும். சரி என்ன ஆன்சர் சொல்ல போறன்னு சொல்லிட்டு போ. நீ இப்ப ஆன்சர் சொல்லணும். சொல்ற தெரிஞ்சுக்கோ. என்ன வர? கண்டிப்பா அதுவா இருக்காது. துரதிஷ்டவசமா அதோட ஆன்சர் ரோஸ் பாஸ்தா மகனே. உன்னை இரண்டு தடவை கேட்டியா? தெரியாம அவசரமா சொல்லிட்டேன்டா. சாரிடா, மன்னிச்சு. தொடாத ஜின்னண்ணா, கொஞ்சம் பாத்து क्वेश्चन கேளுங்க. அண்ணனை குட்ட ஐஸ் வைக்கறான்டா. அவங்க ஆன்சர் பண்றப்ப ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. இப்ப போயிட்டாங்களே. நான் கூட பார்க்கல பாண்ணே. ஆனா அது யாருமே கேக்கல. அடுத்த क्वेश्चन. ரொம்ப பெருசா இருக்கானே. அந்த பெரிய வார்த்தை இருக்கு. சீக்கிரம் சொல்லு ஜின்னு. ஜின்னுக்கு சாப்பாடு தெரிஞ்சாலும் அதோட ரெசிபி தெரியல போல. அத நம்ம கிட்ட சொல்லவே மாட்டறான். டேய் அவன நிப்பாட்டுற விஷயம் படிக்கணும். என்ன விஷயம் படிக்க? எல்லாரும் அடிச்சு நகத்த போறே. நான் இப்ப கேள்வி கேட்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால சொல்லுவேன், நீ ஊடால போறாத. ஆரம்பிக்கலாம். யாருக்கும் क्वेश्चन கேட்கவே தெரியல. இப்ப நான் அப்படி கேக்குறேன் மட்டும் பாருங்க. அது சிக்கனால செய்யப்பட்டதா? இல்ல. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? சரி, இப்ப நான் கேக்குறது கொரியன் சாப்பாடா? அது ஒரு கொரியன் சாப்பாடு. அப்ப கொரியன் சாப்பாடு இந்த கேம் முடிய லேட் ஆகுது. கொரியன் சாப்பாடுனால என் கூட சேர்ந்து வந்து சாப்பிடுறியா? கண்டிப்பா நான் சாப்பிட வரேன்.
பாத்தி விட்டார் எல்லாம் என் பிரார்த்தனை ஆளதா தெரியும் அடுத்து என்னோட ஃபேவரட் ஃப்ரைட் ஷ்ரிம்ப் வித்
நமக்கு தான் எடு எடு அவளுக்கு குறு வெச்சிட்டு வந்துற ஏ சின்ன உனக்கு பிடிச்சது வர இந்தா எப்படி அதுக்குள்ள வரும் நீ நாலு क्वेश्चन அதுக்கு முதல்ல கேட்டிருக்கணும் அது கூட நீ கேட்கல எப்படி வரும் அடுத்து சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ஷ்ரிம்ப் ஆ இது யார்கிட்டயுமே இல்ல ஃப்ரெஷ் ஷ்ரிம்ப் சூஷி நீ அதை எடுக்கலாம் தான்டா போனா انا நீ ஏத்துறட ஜென்சி குக்ஸ் ஆண்டவர் கை கொடுத்தார் காது வலிக்குது எனக்கு கத்து போது மட்டும் நீ செந்து கத்துன இப்படி தான்டா பண்ணுவ நீ லெஃப்ட் காது கேக்கல நீ ரைட் காது கேக்கல அடுத்து ரா ஃபிஷ் ஓ நமக்கு இது கடா சாப்பிடுங்க வயிறு முட்டை சாப்பிடுங்க பா அடுத்து இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் மினி கிம்பாப் ஏய் சம்மனா குரு எனக்கு எல்லாரும் சாப்பிடுங்கடா ஏய் ஜின்ன ஆசைப்படுவான்டா இந்தா டேய் ஒரு வாய் வச்சுக்க சாப்பிட்டு பாரு ஒரே ஒரு இது ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த क्वेश्चन கேளு ஆமா அடுத்து கேளு அடுத்து கிரீம் சீஸ் வித் கிராப் மீட் ஓ நான் அதை எடுக்கலாம் தான் இருந்தேன் ஆனா என்ன எல்லாத்தையும் நீயே திண்டு துவச்சிடுற அப்புறம் எப்படி இருக்கும் அடுத்து கம்பா சிக்கன் இது வரோ அப்படினா எடுத்து வச்சேன் இல்ல என்ன கேக்குற குற ஷேர் பண்ணி சாப்பிடு ஒரு பிஸ்கட் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு பிரிச்சு தரணும் சரியா வெல்ல சோறு அதெல்லாம் இல்ல இல்லையா நீ அதையும் எடுத்துக்கலாம் தான் இருந்தேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஃப்ரூட்ஸ் பழங்கள் அது மட்டும் இல்ல இந்த லிஸ்ட்ல இருக்கிற எதுவுமே இல்ல எடுத்து இப்படி இருந்தா பிங்கு அடிக்கிறது கஷ்டம் போலயே நார்மலா சாப்பிடுற சாப்பாடு எடுக்கணும்ங்கிறது எதுக்கு தான் கிம்சி ஏ அக்ஷுவலி மச்சான் இதையும் நான் எடுக்கலாம் இதே எடுக்கலாம் தான இருந்தேன் நான் வெட்டா போட மாட்டேன்டா நினைக்க ரெண்டுல இல்லாதது பூரா வெட்டும் தான் நமக்கு கிட்ட இருக்கு ச்சா நீங்க ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி பண்றேன் ஸ்வீட் அண்ட் சூர் ஃப்ரைட் நமக்கு வந்து இருக்கு எடு எல்லாம் பெரிய சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிடு பாச்சா சரி கொஞ்சம் அண்ணனுக்கு பெரிய ஷேர் பெரிய சிறு ஷார்ட் ரிப்ஸ் ஏ பச்சை கிரீம் அடுத்து யூஜா அண்ட் அசார்டட் நட்ஸ் ஆ அதுதான் எடுக்கலாம் இருந்தேன் அடுத்து கொஞ்சம் ஸ்வீட்டா உள்ளது கேட்ஃபிஷ் கிம்பா கிம்பாபல்ல சூசியா சாரி சூசி ஆ டார்வை அடுத்து ஸ்லைஸ்ரோ கிரேமட் போடுறதுக்குடா சொன்னா இப்போ என்னால ஒரு பிங்கோ இருக்குடா இத பாரு இப்டி ஃபுல்லா காலி பண்ணி இருக்க பத்தியா ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்குதே அப்பையோ நாங்க விளையாண்டு இருக்கோம் எப்படி பாத்தீங்களா அடுத்து அசார்ட்டட் ரைஸ் கேக் அடுத்து யோகர்ட் கொஞ்சம் கேம்ஸ் ஆஃப் சிண்டேம் மூணு பிங்கோ உங்கள்ட்ட எவ்வளவு பிங்கோ இருக்கு ரெண்டு இருக்கு இல்ல மூணு ஏறு ஒன்னு ரெண்டு சப்ஜின் கேம் டீம் ரெண்டு பிங்கோ ரெண்டு தானா ரெண்டு ஸ்வீட் ஆஸ் சொன்னா நம்ம டக்குனு அடிக்கலாம் முடியலையே சொல்ல மாட்டேங்கிறான் திருமிசு ஏ எல்லாமே ஸ்வீட்ட பத்தியே வருது பாத்தீங்களா ஈஸி தான் இதெல்லாம் மக்கரோன் ஐயா பிங்கா என்னடா பேச்சு வார்த்தையில திட்டுற நாங்க இப்ப நாலு பிங்கோ நாலு பிங்கோ நாலு ஐயா ஐயா பக்க வாடிச்சிருக்கோம் பாத்தீங்க சப்ஜின் கிம் டீம் நாலு பிங்கோ ஜாக்ஸ் அண்ட் ஸ்டிர் ஃப்ரைட் சீ ஃபுட் இருக்கா அதே எடுக்கல பிரேசில் ஸ்பைசி சீ ஃபுட் நாங்க எடுக்கல இது என்னது அப்படியே நீங்க அவுட் ஆக போறீங்க சப்ஜின் கிம் டீமுக்கு ரெண்டு தட்டு தரேன் இந்தாங்க உங்களோட பரிசு ரெண்டு தட்டு நன்றி ஐயா கொடுங்க நீ ஐயோட கூப்பிட்ட ரொம்ப நன்றி உங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுங்க அவ்வளவுதான் கேம் முடிஞ்சு போச்சுல இன்னைக்கான கேம் ஓவர் முடிஞ்சு போச்சு சோ எல்லாரும் கேட்டுடுங்க கம் ஆன் இன்னைக்கான கேம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு பிரேசில் ஸ்பைசி சீஃபுட் செம்ம एक्चुअली இது எதுமே சரிபட்டு வரல ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க பயத்தலே கடைசியா முடி வரணும் சச்சின் கிம் டீம் ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சதுனால பழனிக்கு போய் மொட்டை போடலாம் இருக்கேன் முடிவில சச்சின் கிம் டீம் தான் இந்த டீம்ல ஜெயிச்சிருக்கு சச்சின் கிம் டீமுக்கு 6 பிளேயர்ஸ் கிடைச்சிருக்கு கிம் சச்சின் டீமுக்கு 4 பிளேயர்ஸ் தான் கிடைச்சிருக்கு பெனால்டி என்னடா ஆனா அது என்னது அச்சோ பெனால்டி எப்பதான் சொல்லுவீங்க பெனால்டியா இப்பவே நீங்க சொல்ல போறீங்களா இல்ல பெனால்டி அப்படினா இது நீங்களே முன்னாடி ஒத்துக்கிட்ட ஒரு பெனால்டி தான் அதாவது அப்படியா உங்க கண்ணை தப்புல வச்சு சாப்பிட போறோம் அது எப்படி முடியும் இல்ல சும்மா தான் சொன்னேன் உங்க கண்ணை தப்புல உட்கார்ந்து நாம சாப்பிட போறது இல்ல இன்னைக்கான பெனால்டி என்னன்னா முயல் தப்பியா
போனதுக்கு இதுவே தேவலன்னடா. அதையும் நான் போட்டு போனேன். ஹே, அது நம்ம மூணு பேர் தானே. நீ பாரு உங்களுட கட்டணுமா? ஆமா, எங்களுட காட்ரா பிளீஸ்டா. சரி, நான் அத பக்கம் இருக்கேன். தர தர தரடா சீக்கிரம். எனக்கு அந்த முயல் தம்பி போட வேணும். நான் போட மாட்டேன். ஓ மை காட், இது நியாயமே இல்ல. அட, என்ன இது? நான் அறுத்து அப்படியே அந்த சைடு தான் இருப்பேன். நீ இப்படி பண்ணிட்டியடா. போ, தலைய எழுத்து அப்படியே இருக்கட்டும். விட விட. அப்ப நான் மாத்திரவா? மாத்தாத. இல்ல, மாத்தலாம் இருக்க. மாத்திரு. மாத்தாத. மாத்தணுமா? மாத்தா பாரா. ஏ, உயிர் மனசுக்கு தோடுது. மாத்த வேணாம். மாத்தாம இருந்துக்க. எல்லாருக்கும் நான் மாத்த வேணாமா? அதுவா இஷ்டம். சரி, அப்ப விதி நடக்கட்டும். யார் வச்சிருக்காங்களா? ஊரே நிக்குது. ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? வெளியே வர பயமா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம், நான் ஓடிட்டா. ஏன்னா நிக்கிறீங்க? வாங்கினே கூட எல்லாரும் உன்னை பார்த்து சீக்கணும்ல. வேணாண்ணே, வாங்க போலாம். வா வா, உள்ள உள்ள வா. ஏய், தப்பியே கழுத்துல தப்பியே போடு, தப்பியே போடு, போடு. நான் ப்ளீஸ், நான் வேணாண்ணா. அசிங்கமா இருக்கணும். ரொம்ப எனக்கு வெக்கமா இருக்கு. பெனால்டி நீ போட்டுதான் ஆகணும். ஆமா, போட்டு கீழே பிரஸ் பண்ணு. இப்படியானே எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் விடைபெறுகிறேன். டாட்டாங்க, போயிட்டு வரேங்க. யாரும் என்ன கூப்பிடாதீங்க, வரேன். நான் ப்ளீஸ், நான் கழட்டிடுறேன். சரி, போய் தொல. ஓகே, பாய் காய்ஸ். இப்ப சீனை பத்தி அதுக்கு இறங்க இறங்க, சீக்கிரம் வெள்ளவா. நான் இருங்கண்ணா, ப்ளீஸ் நான் வரேண்ணா. பொறுமையா தலைடா, என்ன இறங்க விட மாட்டேன். இருறா, நவுறேன். ஜிமின், கேமரா பாரு. அண்ணா, எப்படின்னு வைக்கவா? மூஞ்சே காணும். இது போதுண்ணே, நான் போயிட்டு வரேண்ணே. இரு, நான் அந்த பக்கம் வந்து உன்னை வச்சுக்கிறேன். சரிங்க, பாருங்க சார், மூஞ்ச முடிக்கிட்டே வரோம். ஏய் ஜிமின், மூஞ்ச காட்டு, நல்லா கிளியரா காட்டு பாப்பா. முடியாதுனே, என்ன வேணா பண்ணிக்கங்க. ரெண்டு காதையும் சேர்த்து தூக்கு. ரொம்ப கூச்சமா இருக்குண்ணா, இவ்வளவு பேரு முன்னாடி எப்படின்னு. சரி, போய் தொல, ஒன்னாச்சு தூக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இப்பவே போய் ஃபாலோ பண்ணுங்க. பை.